இன்றைய தலைப்பு ஜடாயு மோக்ஷம். வைணவத்திற்கு இரண்டு கொள்கைகள் ஆதாரம். ஒன்று தியாகம், மற்றொன்று ஆச்சாரிய அனுகிரகம். சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயத்தை இப்பொழுது நாம் உங்களோடு பங்கிட்டுக் கொண்டு போகிறோம். 1979 ஸ்ரீ ரங்கநாத பாதுகை என்ற பத்திரிகையிலே அதே ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருந்தேன். திருக்குழம்பை ஆண்டவன் எழுந்தருளிருந்த காலம். இந்த கட்டுரையை பார்த்துவிட்டு யார் இவன், அவனை வர சொல்லு அப்படின்னு சுவாமி சாதித்தார். அப்ப நான் பரம லௌகீகன், கிளாப் வச்சுட்டு இருந்தேன், ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா இருந்தேன். நேரம் போனா தண்டனை வச்சேன், நீ பேசாம இங்கேயே வந்துடுறேன், இங்கேயே வந்து ராமாயணம் சொல்லலாமே அப்படின்னார். அதான் என்ன ஸ்கூல் உத்தியோகத்தில் இருக்கேன், வரமாட்டேன். ஏ ரொம்ப நல்லா வியாசம் எழுதியிருக்கு, அந்த வியாசத்துடைய சுருக்கம் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஜடாயு மோக்ஷம். மோக்ஷம்னா என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஒன்றிலிருந்து விடுபடுவது தான் மோக்ஷம், லிபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்ப விடுபட முடியும்? அடுத்த கேள்வி, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இடன். எவற்றிலே பற்று வைத்திருக்கிறோமோ அந்த பற்றிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக வேண்டும். விலகினால் என்ன ஏற்படும்? அந்த பற்றை துறந்து விடுகிறோம். அது துறத்தல் என்பது வைணவத்துக்கு அடிப்படை. எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணுகிறோம், பால் எம்பெருமான் உகக்கிறான், தேன் உகக்கிறான், சந்தனம் உகக்கிறான். ஏன்? ஒரு பசுவினுடைய தியாகம் பால், எனவே எம்பெருமான் உகக்கிறான். ஒரு வந்தினுடைய தியாகம் தேன், எனவே எம்பெருமான் உகக்கிறான். ஒரு மரத்தினுடைய தியாகம் இளநீர், எனவே எம்பெருமான் உகக்கிறான். ஆகையினாலே எம்பெருமான் உகப்பது தியாகத்தைத்தான். நம் ஆச்சாரிய சாரபோகர்கள் தியாகம் செய்து வந்திருக்கிறார்கள். தங்களுடைய சிஷ்யர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய குடும்பத்தையே தியாகம் செய்து வந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களை சேவிக்கும் பொழுது ந கர்ம ந பிரஜயா தனே ந தியாகே நைக்கே நாமதத்வமா நசு ந கர்மனா ந பிரஜயா ந தனேன தியாகேன ஏகேன, தியாகத்தினாலே அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். ஆகவே வைணவத்திற்கு அடிப்படை தியாகம். இந்த தியாகத்தை செய்தவன் ஜடாயு. சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ராமாயணத்தை மிக சுருக்கமா மகாவீர வைபவம் அப்படின்னு அவரு இருக்கார். 92 சூர்ணிகை மொத்தம் வேலை. அதுல ஜடாயு மோட்சத்தை பத்தி ஒரு அற்புதமான சூர்ணிகை எழுதியிருக்கார். விக்ரமய சோலாப விக்ரீத ஜீவித கிருத்ரராஜ தேகதிதக்ஷாலக்ஷித பக்த ஜன பக்ஷிண்யா. வறுமையான ஒரு சூழ்நிலை. ஜடாயுக என்ன ஏற்றம்? சீதையை ராவணன் அபகரிச்சுட்டு போனான். சீதை கதறினா ஜடாயு ஏதாவது ஒரு மரத்தில் உட்காந்துருக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சா, ஏ ஜட்டாயுவே உங்க காதல விழலையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா
ஜடாயு காதுல விழுந்தது. அவர் சண்டை போடுறதுக்காக வரார். ஜடாயு அப்படிங்கிறவர் அருணனுடைய மகன், சம்பராதியனுடைய தம்பி. அப்புறம் என்ன சொல்ற, ராமனா நெல்லு, நான் உன்னோட சண்டை போட விரும்புறேன் அப்படின்னு சொன்னார். ராமனுக்கு அதிசயம், இருந்தா ஒரு கழுகு நம்மோட சண்டை போட வரேன்னு சொல்றது, அவனுக்கு 10 தலை, இந்த கழுகுக்கு 1 தலை, அவனுக்கு 20 கரங்கள், இந்த கழுகுக்கு கரங்களே கிடையாது, அவனுக்கு தேர் இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஐயோ பாவம் ஜட்டா, இவர் ஒன்றும் கிடையாது. ஆனா இவர் ராவணனை எதிர்த்து போரிடுறார். அதுக்கு என்ன காரணம், அவங்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு சக்தி இவர்கிட்ட இருக்கு, அதான் தெளிவு. என்ன சக்தி, சீதையை அபகரிக்க வேண்டும் என்ற தீய எண்ணம் ராவணனிடத்திலே இருந்தது, சீதையை காப்பாற்ற வேண்டும் என்ற தர்ம சிந்தனை ஜடாயுவுக்கு இருந்தது. இப்போ ஜடாயுவுக்கு பக்க பலம் எது, இந்த தர்மம் தான். இதை அடிப்படையாக வச்சிருந்தா அவன் சண்டை போடுறான். சுவாமி தேவியன் விக்கிரமம்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். விக்கிரமம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பராக்கிரமம் வேற, விக்கிரமம் வேற. எதிரியின் ஆற்றலை இல்லாமல் செய்வது பராக்கிரமம். ஆனால் தன்னையே தான் வெற்றி கொள்வது விக்கிரமம், தன்னையே தான் வெற்றி கொள்வது விக்கிரமம். அப்படி தன்னையே தியாகம் செய்து வெற்றி கொள்வதனால் என்ன லாபம், அடுத்து அதான கேட்போம். யசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். உலகத்துல மனுஷன் வாழ்ந்தா வாழ்க்கையில லட்சியம் இருக்கணும். வெறுமே சாப்பிடுறது தூங்குறது வாழ்க்கை இல்லை. எல்லா ஜீவராசிக்கும் பொது பசி எல்லா ஜீவராசிக்கும் உண்டு, தூக்கம் எல்லா ஜீவராசிக்கும் உண்டு, பயம் எல்லா ஜீவராசிக்கும் உண்டு, தன் இனத்தை வளர்த்தல் எல்லா ஜீவராசிக்கும் உண்டு. அதுதான் வாழ்க்கைன்னு சொன்னா மனிதனுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுமே. இப்போ மனுஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தர்மத்தை காப்பாற்றணும். அந்த தர்மத்தை காப்பாற்றும் பொழுது இவனுக்கு சிரமங்கள் வரும். அந்த சிரமங்களை இவன் தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லையா, அதுக்குதான் விக்கிரமம்னு பேர். அதனால புகழ் கிடைக்கிறது. பெரியவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும், அவர்கள் புகழ் அடைவதற்கு எவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்கிறார்கள். விக்கிரமத்தை காட்டி புகழ் அடையணும்னு நினைச்சான் ஜடாயு. அதுக்கு என்ன பண்ணான் தெரியுமோ, விக்ரீத ஜீவித, தன்னுடைய உயிரை விற்றிருக்கிறான். ஆக்சுவலா நாமெல்லாம் நாம ஜீவனை விற்றுட்டு இருக்கோம். அதுதான் ஒரு பிராக்டிக்கல் உண்மை. உடம்புங்கிற இந்த ஒரு கடையில ஜீவன் அப்படிங்கிற ஒரு வஸ்து இருக்கிறதுனால அங்க போறோம், இங்க போறோம், வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை நடத்துறோம். எல்லாத்துக்கும் மூல காரணம் எது, ஜீவன் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த வஸ்து நம்ம கிட்ட இருக்கு. ஆக்சுவலி வி ஆர் செல்லிங் தி சோல், உயிரை தான் வித்துட்டு இருக்கோம். அதனால கிடைக்கல வச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் திங்கிட்டு ஓவர், ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்போம். இந்த உயிரை ஜடாயு திருணமா நினைச்சிருக்கான். உயிரை கொடுத்தாவது சீதையை காப்பாற்ற வேண்டும், அதற்காக தன் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன். ஒரு தியாகம்ன்றது இதுதான்.
நல்லதை உலகிலே நிறைவேற்றுவதற்கு நாம் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். விக்ரம யசோ லாப விக்ரீத ஜீவித கிருத்ர ராஜ தேக திதக்ஷா லக்ஷித. அந்த ஜடாயுவுக்கு சக்கரவர்த்தி திருமகன் தன் கையாய் தசரதனுக்கு பண்ண முடியாத ஈமக்கிரியை தன் கையால் பண்ணினான். இன்னும் சொல்ல போனா தசரதனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த ஜடாயுவுக்கு கிடைத்திருக்கிறது. பறவைக்கு சம்ஸ்காரம்ன்றது கிடையாது. ராமன் இந்த பறவைக்கு சம்ஸ்காரம் பண்றானே, இது என்ன தர்மம்? இப்படி ஒரு கேள்வி எழுமோ இல்லையோ? எங்க பெரியவா என்ன பண்ணிருக்காரோ அதுதான் நான் பண்ணணும். நம்ம பெரியவா என்ன பண்ணிருக்காரோ அதுதான் நம்ம பண்ணிருக்கணும். இதுக்கு முன்ன யாராவது பறவைக்கு சம்ஸ்காரம் பண்ணிருக்காரா? வரலாறு இருக்கா? கிடையாது. சரி, நாம ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சு வைக்கிறோம். நமக்கு பின்னால பறவா யாராவது அதை பின்பற்றி நடந்திருக்காளா அப்படின்னு பார்க்கணும். இப்ப ராவனுக்கு பின்னால யாராவது ஏதாவது பறவைக்கு அவ கையால கொல்லி போட்டிருக்கா அப்படி பாக்கணுமா? அப்படின்னா அதுக்கும் ஆதாரம் இல்லை. ராமனுக்கு முன்னையும் இல்லை, ராமனுக்கு பின்னாலேயும் இல்லை. ராமன் மாத்திரம் ஒரு காரியம் பண்ணிருக்கானே, இது நியாயமா? கேட்கணுமோ இல்லையோ? ராமன் தான் அவன் சாதாரணமானவன் இல்லை. அவனுக்கு ஒரு டைட்டில் வேற கொடுத்துருக்கணும், ராமோ விக்ரஹவா தர்மஹா. ராமன் வேற, தர்மம் வேற. இல்லை, தர்மத்தினுடைய விக்கிரகம் தான் ராமன் அப்படின்னு வால்மீகியே சொல்லியிருக்கான். அப்போ இந்த சம்ஸ்காரத்தை ராமன் பண்ணதுக்கு என்ன காரணம் இருக்கணும்? ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரீசன் இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும். சுவாமி தேசிகன் எழுதுறாரு, பிராணனை கொடுத்ததுனால பார்க்கிற லக்ஷ்மணா, இந்த உலகத்துல இப்படி ஒருத்தன் இருப்பானாடா, என்னுடைய தேவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறானே. இந்த தியாகத்தை நம்ம அப்படியே விட்டுட்டோம் சொன்னா எதிர்காலத்துல தியாகம் பண்றதுக்கு யாருமே வரமாட்டான்டா. So we have to honor it. அவருடைய தியாகத்தை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். சோ ராமா did the samskara only to honor the sacrifice done by Jatayu. ஜட்டாயு பண்ண தியாகம் இருக்கு இல்லையா, அதை நினைச்சு பார்த்து. யார் பண்ணாலோ பண்ணலையோ எனக்கு தெரியாது, இந்த ஜீவனுக்கு என் கையால தான் நான் சம்ஸ்காரம் பண்ண போறேன் அப்படின்னு பண்ணினார். இது சுவாமியினுடைய விளக்கம். இந்த வியாசத்தை நான் எழுதியிருந்தேன். அடுத்த வியாசத்துல மோட்சத்துக்கு இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னார், உத்தமமான ஆச்சாரியனை அணுகுவது. ஸ்ரீமத் ராமாயணத்துல ரெண்டு மோட்சம் தான், ஒன்னு ஜட்டாய மோட்சம், இன்னொன்னு சபரி மோட்சம். நீதியெல்லாம் மோட்சம், வாடி மோட்சம்னா போய் வாடி மோட்சம் போல அரோனா எவனோ தான் சொல்லிவிட்டான் வாடி மோட்சம்னா எல்லாம் வாடி மோட்சம். வாடிக்கு மோட்சம் கிடையாது. ஸ்ரீமத் ராமாய தசரதனுக்கே மோட்சம் இல்லைன்னா, அதனால ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே மோட்சம் ரெண்டுதான், ஒன்னு ஜடாய மோட்சம், இன்னொன்று சபரி மோட்சம். இந்த சபரி மோட்சத்துக்கு என்ன காரணம் அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதினோம். அவந்திய மகிம முனி ஜன பஜன முஷி தகிதய கருஷ சபரி மோக்ஷ சாட்சி பூத. சுவாமி தேசிகன் மாதிரி இந்த அனாலிட்டிக்கல் வே ஆஃப் அப்ரோச் வேற எந்த ஆச்சாரியனும் பண்ணல. என்ன ஒரு நல்ல ஆராய்ச்சி இருக்கு. ஆச்சாரியன் யாரு அப்படின்னா, அவந்திய மகிம, சொல்ல முடியாத மகிமை பொருந்தியவர்கள். என்ன பண்றதாவா அப்படின்னா, ரசவித்தை கற்றவர்கள். இரும்பா இருக்கின்ற நம் ஆத்மாக்களை எல்லாம் சொர்ணமயமாக மாற்றுகின்ற ஆற்றல் ஆச்சாரிய சார்பவனுக்கு உண்டு.
அவர் எப்படி மாத்துறார் சுவாமி அப்படின்னு அடுத்தவர் கேள்வி கேட்டார். திருவெட்டத்தை சதாசர்வாலும் சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த திருவெட்டத்தினுடைய ஆற்றலினாலே மாற்றுகிறார். அவந்திய மகிமை, சொல்ல முடியாத பெருமை உடையவர்கள். எனக்கு இந்த ஆச்சாரியம்தான் எல்லாம். நான் பல இடங்களில் சொன்னது உண்டு, கோடியாளம் சுவாமி இடத்துல அண்மையமான ஒரே ஒரு சக்தி தான் அடியனுடைய ராமாயண உபன்யாசம். வேற எங்கேயும் ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட போய் நான் பாடம் கேட்கல. என் ஆச்சாரியனுடைய கண் பார்வை என் மேல் விழுந்தது ஸ்ரீமத் ராமாயணம் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஆச்சாரம் அவந்திய மகிமை முனிதன பஜனை சதாசர்வாலும் ஆச்சாரிய நினைச்சிருக்கணும். அதனால என்ன ஏற்படும் தெரியுமோ, ஹிருதய கலுஷம், நெஞ்சிலே ஏற்படுகின்ற அழுக்கு. மனுஷனுக்கு மனம் இருக்க அது அழுக்கடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சமுதாயத்தில் வாழும் பொழுது அழுக்கடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த அழுக்குகள் போகணும் அப்படின்னு சொன்னா ஆச்சாரியன் பக்கத்தில் இருந்து ஆச்சாரியன் ஸ்ரீமத் அதீதம் சுவீகரிச்சுண்டு ஆச்சாரியன் கிட்ட காலக்ஷேமம் பண்ணி ஆச்சாரியனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானாதான் இந்த அழுக்கெல்லாம் போகும். அதான் ஹிருதய கலுஷம், இந்த மனம் இருக்க தாவிட்டே இருக்கும், எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும். அதை நிலைநிறுத்தி பகவானிடத்தில் தான்டா மனத்தை வைக்கணும் அப்படின்னு ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணி திருமந்திரத்தை சொல்லி மந்திராத்தத்தை சொல்லி உபகாரம் பண்றான். ஆகையினாலே நமக்கு ஆச்சாரியன் தான் எல்லாம். ஆச்சாரியன் ஹிருதய கலுஷம், மனதிலே இருக்கின்ற அழுக்கை நீக்குகிறான். இந்த அழுக்கு நீங்கின பிற்பாடுதான் மோட்சத்தை அடைய முடியும். ஆகையினாலே ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் மோட்சம் கிடைக்கும். இந்த இரண்டையும் அடிப்படையாக வச்சுட்டுதான் ராமாயணத்தை பார்க்கணும். இந்த ஜட்டாயு மோட்சத்துக்கு அடிப்படையை பார்த்தோம், இனி கிளைக்கு வருவோம். ஜட்டாயோ பஷ்ய மாமார்வியர் சியமானாமநாதவதே அனேன ராட்சசேந்திரேனா கருணம் பாபகர்மணா கதர்வாசித்தே. ஹே ஜட்டாயு, எங்க இருக்கிறன்னு தெரியல, என்ன இவன் அபகரிச்சுட்டு போறானே பார்க்கலையா? அனேன ராட்சசேந்திரேன, இந்த ராட்சச பய என்னை அபகரிச்சுட்டு போறா, யாருமே இங்க இல்லை, என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லாம அனாதையா இப்படி நான் சிரமப்படுறேனே, உன் காதல விதையா அப்படின்னா. உடனே ஜட்டாஜி வேகமா பறந்து வந்தாராம். ஹே தசகிரீவா சிதோ தர்மே, சொல்றேன் கேளு, நீ ராஜாவா இருக்கிறவன், தர்மத்துல நிக்கணும். பெரியவா தான் தர்மத்தை தான் நின்னுருக்கா. புராணே சத்திய சம்சய, பெரியவாள்லாம் சத்தியத்திலேயும் தர்மத்திலேயும் மனசை வச்சுவாதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்கா. ஆகையினாலே சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. இப்படி சொல்லவே நான் யாருன்னு கேட்கலையா? ஜட்டாயுனா மனம், எனக்கு ஜட்டாயுன்னு பேர், கழுகுகளின் அரசன் நான் சொல்றேன் கேளு. என்ன சாதாரணமா இடம் போட்டுவிடாதே. மகாபலகா, எனக்கு மகத்தான பலம் இருக்கிறது. என்ன பலம் தெரியுமா? உடல் பலம், மனவளம் மட்டுமல்லாமல் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பலம் இருக்கிறது. ஆக என்னால சொல்றேன் கேளு. நிவர்த்தய மதிம் நீதம், இந்த அல்ப புத்தி இருக்கு பார், கிருத்தரமான புத்தி, அத மாத்திக்கோ. பரதார விமர்சனாது, இன்னொருவன் மனைவியை மனதால நினைக்கிறதே தப்புடா.
அப்படி இருக்குதே அபகரிச்சுட்டு போறியே, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? மனச மரியாதைய மாத்திக்கோ, நிவர்த்தையா, தீய எண்ணங்களை பிரவேசிக்காத. அப்படின்னா சொல்றது கேட்டு நீ மனச பக்குவப்படுத்திக்கலேன்னு சொன்னா, மனச மாத்திக்கலேன்னு சொன்னா என்ன தெரியுமா? யதாத்மான ததா நேஷம், தன்னுடைய மனைவியை எப்படி காப்பாற்றணும் ஒருத்தர் நினைக்கிறானோ அப்படி மாற்றா மனைவியும் காப்பாற்றணும் தர்மத்தை நினைக்காம போனா பாபஸ்வபாவஹா, உன்ன போல பாபம் பண்றவன் இந்த உலகத்துல வேற ஒரு பயலும் இல்லடா. அது மாத்திரம் இல்ல, நிறைய பேர் பாபம் பண்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சபலஹா, அல்ப ஆசை. இந்த அல்ப ஆசையினால்தான் லோகத்துல நிறைய பேர் தப்பு பண்றான். சாஸ்வதம் இல்லாத ஒன்றை சாஸ்வதம்னு நினைக்கிறான். எதுவும் சாஸ்வதம் இல்லை. அழகான ஸ்லோகம், அர்த்த கிரகே நிவர்த்தந்தே. லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறோம், பிரம்மாண்டமான பங்களா இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, எல்லாம் யாருக்கு? நமக்கா? இல்லவே இல்லை. நம்ம ஆத்மாவுக்கு என்ன லாபம்? 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு இருக்கு, பேங்க்ல பேங்க் பேலன்ஸ் 1 கோடி இருக்கு, எல்லாம் இருக்கு, நமக்கு எது கூட வரும்? அதனால இதெல்லாம் அர்த்தா கிரகே நிவர்த்தந்தே, வீட்டோடு சரி. தி மோஸ்ட் நியரஸ்ட் டேரஸ்ட் சொல்லிட்டு இருக்கான லோகத்துல பயலுக, எது வருண்டா வருவான் கேக்குறான். ஒன்னு சீடுகாடு அல்லது சுடுகாடு அங்கதான் வருவான், அவ்வளவுதானே. அதிகமா வருவானா? ஸ்மசான வரையில் தான் வருவான், அதுக்கு மேல யாரு வருவான்? பகவானே மித்ரபம் தவாரிலிருந்து ஆத்மா கிளம்புறாங்களா? ஆத்மா நித்தியம் இல்லையா? அவன் எங்கடா போவான், யார் போவான்னு கேள்வி கேட்கிறார். பதில் சொல்ற, நீ பண்ற சுகிருதம் துஷ்கிருதம் செய்வா, நீ பண்ற நல்ல காரியமும் கெட்ட காரியமும் ஆத்மாவுக்கு துணையா பண்றது. நீ நல்லது பண்ணியானா ஆத்மா ஒசந்த இடத்துக்கு போவோம், நீ கெட்டது பண்ணா ஆத்மா நரகத்துக்கு போகும். ஆகையினால சபல புத்தி, அசைகின்ற மனம், மனத்தை ரெண்டு மனம்ங்க மனம் எடுக்கணும், சுத்தமான மனம் அசுத்தமான மனம். சுத்தமான மனம் ஆசை இல்லாதது, அசுத்தமான மனம் ஆசை வடிவானது. ஆகையினால ராட்சதா பாப சுபாவம் சபல புத்தி கதம் தம் ரக்ஷதம் வர, ஒன்ன போய் பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கியே. எப்ப சபல புத்தி இருக்கோ அடுத்த நிமிஷம் பெரிய மனுஷன் இல்ல. ஐஸ்வர்யம் அபி சம்பிராப்தா, ஐஸ்வர்யம் இருக்கு, புஷ்பகமானம் இருக்கு, என்ன பிரயோஜனம்? எத்தனையும் இருந்து மாற்றான் மனைவிக்கு தொல்லை கொடுக்கிற அல்ப புத்தி உனக்கு இருக்கிறதுனால நீ அழிய போறது நிச்சயம். நான் சொல்றத கேளு. கிப்ரம் நீ பழைக்கணுமா? ஒரே ஒரு வழிதான், சீதைய விட்டுடு. சீதைய விட்டுட்டு நீ பாட கிளம்பி போ, அதுதான் உனக்கு உயிர் பிடிக்க வழி. அது மாத்திரம் இல்ல, ஒரே என்னதான் ராமனுக்கு கோபம் வந்து அவனுடைய தீ கண்களால் ஒன்னால பார்க்கப்பட்டான்னா, தேவேந்திரன் கையில் இருந்த வஜ்ராயுதத்துல ருத்ராசுரன் எப்படி அழிஞ்சப்பட்டானோ அப்படி நீ அழிய போவது நிச்சயம். ஆயினால சொல்றேன் கேளு, உன் அறிவனை தடுக்கணும்னு சொன்னா ராகவன் தேவியா இருக்கிற சீதையை விட்டுட்டு போ அப்படின்னா. இவ்வளவு உறுதியா பேசுறனே என்ன பத்தி தெரிஞ்சுக்கோ. நஹிமே ஜீவமானஸ்ய, நான் பிராண தசையோட இருக்கிற வரையில்
ஒன்னால சேவையை அபகரிச்சுட்டு போறதுங்கிறது நடக்காத காரியம். நான் புத்திமதி சொல்றேன், நீ கேட்கலன்னா சண்டை போடவும் தயாரா இருக்கேன். அதனால நான் பிராணதியோடு இருக்கிற வரையில சேவையை அபகரிக்க முடியாது. நயிஷ்யதி சுமாமிமாம் சீதாம் கமலபத்ராட்சீம் ராமஸ்ய மகிஷீம் பிரியாம். ராகவன் தேவியா இருக்கிற அந்த சீதையே நான் பிராணதசியோட இருக்கிற வரையில் நீ அபகரிச்சுட்டு போறதுங்கிற காரியம் இருக்கே ராவணா, முடியவே முடியாது. திஷ்டதிஷ்டதசக்ரி வா, 10 தலை 20 கரங்கள் வாரணம் பொருந்த மார்பு, வரையினை எடுத்த தோள்கள், நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நா, தாரணி மவுடி 10, சங்கரன் கொடுத்த வாள், இவ்வளவு இருக்கு இல்லையா உனக்கு? நில்லு ஒரு நிமிஷம், இல்லை முகூர்த்தம் பஷ்ய ராவண, ஒரு முகூர்த்தம் பார், நல்லா யோசனை பண்ணி பார். இவ்வளவு பலம் இருக்கிற உன்னை எதிர்த்து பேசுறேன், உனக்கு நியாயத்தை சொல்றேன், உனனோட கூட சண்டை போடவும் நான் தயாரா இருக்கேன். நீங்க வந்திருக்க, உனக்கு அதிதி பூஜை பண்ணி ஆகணும். யுத்த நித்தியம் பிரதாசியாமி, யுத்தம்ங்கிற பூஜை இருக்க, அதெல்லாம் கொடுக்க போறேன். என்னோட சண்டை போட்டு அதுக்கப்புறம் சீதையை எடுத்துட்டு போ. யதா பிராணம் நிசாச்சரா, ஜீவன் இருக்கிற வரையில் உன்னோட சண்டை போட்டு உன்னுடைய காரியத்தை தடுக்க போறேன் அப்படின்னு ராவணனுக்கு கோபம். ஒரு கழுகு வந்து நம்ம எதிர்க்கிறதா அப்படின்ட்டு நிறைய கனைகளை எடுத்து அடிக்கிறான். இந்த கனைகளை எல்லாம் கதை என்ன பண்றார், தன்னுடைய மூக்குனாலையும் தன்னுடைய கால்களினாலேயும் அந்த அம்புகளை எல்லாம் உடைச்சு தூள் தூளாக்குறார். தத்தோசரன் அம்புகள் போயிடுது, வில்லு இருக்கு இல்லையா, அந்த வில்ல உடைச்சார். ராவணன் முதல் முதல்ல அவன் வாழ்க்கையில தோல்வியை சந்திச்ச இடம் இது. எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் தியாகத்துக்கு முன்னால தோற்றுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆகையினால அவனுடைய வில்லு போச்சு, அம்பு போச்சு, சாரசி இருக்கான இல்லையோ அவனுடைய தலை போச்சு, குதிரைகளுக்குள்ளே தேர்ல இந்த குதிரைகள்லாம் போச்சு. வால்மீகி எழுதுறார், ஏறக்குறைய பின்னால எந்த தோல்வியை சந்திக்கப்படானோ அந்த தோல்வியே இப்பொழுதே சந்தித்தான். வில்லு போயிடுத்து, தேர் இல்ல, அபாஸ்வகா குதிரை எல்லாம் போயிடுத்து, அபசாரசிஹி சாரதி போயிட்டா. உடனே என்ன பண்ணுவோம், தேர்ல இருந்து கீழே குதிக்கிறான். அங்கேரபாய வைவேகி அபாத குபீராவதா, பூமியில விழுந்து தலையில அடிபட்டு பாவம், எழுந்திருந்து மறுபடியும் சண்டைக்கு போறான். சண்டைக்கு போகுதே ஜட்டாவுக்கு மறுபடியும் சண்டை போட்டு அவருடைய ஆற்றலை குறைக்கிறார். அவருக்கு கோபம் வந்துருக்கு, இந்த கழுகு நகத்தினாலேயும் மூக்குனாலேயுமே நம்ம சண்டை போட்டு அழிச்சிருக்கே, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணான். பரமேஸ்வரன் இவனுக்கு ஒரு வாள் கொடுத்திருந்தான். அந்த பரமேஸ்வரன் கொடுத்த வாளை எடுத்து இவருடைய ரக்கையையும் காலையும் வெட்டினான். இந்த ரக்கையெல்லாம் வெட்டி கீழே விழுந்த உடனே ராமனை கையில பிடிச்சிட்டு ராமன் வர வரையில் காத்துட்டு இருப்போம் அப்படின்ட்டு ராமன் வர வரையில காத்துட்டு இருந்தான். ராமன் இருந்த இடத்துக்கு லக்ஷ்மணன் போய் சேர்ந்தான். பிறகு என்ன நடந்தது பார்ப்போம்.